பிஎம்சி தியானிகளுக்கு வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் பேரு அனிருத். நான் கடந்த 5 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2020 வந்துட்டு நம்ம எத்தனையோ விஷயம் நாங்க வந்துட்டு கத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங்லயே நான் வந்து 2020 ஸ்டார்டிங்ல மௌன தியானம் இருந்தேன். நான் ஒரு 40 days வந்துட்டு மௌனமா இருந்தேன். அந்த நேரத்திலேயே வந்துட்டு எனக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சது. அந்த 41st day வந்துட்டு சிவராத்திரி இருந்தது. அப்போ வந்து திருப்பதியில திருமலை மலை மேல வந்துட்டு ஒரு மியூசிக்கல் மெடிடேஷன் நடந்தது. ஆக்சுவலா பத்ரி சார் கூட அப்போ நான் அந்த மெடிடேஷன்ல கலந்துக்கிட்டு பத்ரி சாரை ஒரு நாள் அங்க மீட் பண்ணும்போது பத்ரி சார் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன், சார் நான் இந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சம் பேருக்கு தான் என்னால தியானம் சொல்லி கொடுக்க முடியுது. நிறைய ஏதாவது பெரிய டாஸ்க் ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க சொல்லுங்க சார் ஏதாவது நான் செய்யறேன் அப்படின்ட்டு கேட்டேன். நான் கேட்டப்போ பத்ரி சார் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ எதுவும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் தூங்கு, காஃபி குடி, தூங்கு அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு வந்துட்டு புரியல, சார் அப்போ என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாருன்னா, இப்போ ரமண மகர்ஷி வந்து சைலன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவருடைய வாழ்க்கை வந்து சைலன்ஸ்ல போச்சு. உன்னுடைய லைஃப் பர்பஸும் அதே எதுவும் இல்லை, தூங்கு, காஃபி குடி, தூங்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு நான் அங்கேயே உட்காந்துட்டு தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தியானத்துல வந்துட்டு என்னுடைய பர்பஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நான் ஏன் இங்கே இருக்கணும், என்னுடைய ஃபிசிக்கல் பாடியிலேருந்து நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் பத்ரி சார் கூட மெடிடேஷனில் உட்காந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு புரிய வந்தது என்ன அப்படின்னா, நான் அப்படின்றத தூக்கிட்டு செய்யணும் அப்படின்றத மட்டும் நீ வந்துட்டு தாட்டில் வச்சுக்கோ. ஸோ எப்போ அந்த நான் இருக்கோ அந்த நான் வந்துட்டு ஈகோ, அந்த ஈகோனால நம்ம வந்து வளர முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சிட்ட உடனேவே அன்னைக்கு நைட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன். தூங்கின கனவுல வந்துட்டு பத்ரி சார், யூ வில் கெட் சான்ஸ், வெயிட் ஃபார் இட் அப்படின்ட்டு சொன்னார். அப்போதான் எனக்கு வந்துட்டு புரிய வந்தது, ஓகே நம்ம வெயிட் பண்ணா கண்டிப்பா சான்ஸ் வரும், தியானம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சூர்யா மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். 2 நாள் என்னை கண்டினியூஸா ஃபாலோ அப் பண்ணாங்க. அனிருத், நீங்க வந்துட்டு ஜூம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லி கொடுங்க, நம்ம எல்லாரையும் ஜூம் மூலமா எல்லாரையும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படிதான் ஜூம் அப்படின்ற இந்த டெக்னாலஜி நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நிறைய நாள் இருந்தது நமக்கு தெரியாது அதை பத்தி. அப்புறம் நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம். முன்னெல்லாம் வந்துட்டு பேம்ப்ளெட்ஸ் கொடுப்போம், கோவிலுக்கு போவோம், கோவில் முன்னாடி நின்று பேம்ப்ளெட்ஸ் கொடுப்போம், பார்க்ல பேம்ப்ளெட்ஸ் கொடுப்போம். ஸோ இது போல வீடு வீடா போயிட்டு பேப்லெட்ஸ் கொடுப்போம். ஸோ அப்படி இருந்த நிலைமை வந்து இப்போ உட்கார்ந்த இடத்துல இருந்தே இந்த பிஎம்சி தமிழ் சேனல் மூலமா உலகத்துல இருக்கிற எல்லா இடங்கள்ல இருந்தும் நம்ம வந்துட்டு நிறைய தியானிகள் கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்த இந்த பிஎம்சி தமிழுக்கும் பிஎஸ்எஸ்எம்க்கும் நான் வந்துட்டு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். என்ன அப்படின்னா, இந்த வெப் சிஸ்டம், இன்டர்நெட் வெப் சிஸ்டம் வந்துட்டு ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு நெகட்டிவ் மாஸ்டர்ஸால ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். நான் நினச்சேன் என்னடாது வெப்பு இன்டர்நெட்டு இந்த நெகட்டிவ் மாஸ்டர்ஸ் இதெல்லாம் ஒரு கதை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நினைச்சேன். அப்புறம்தான் இந்த புரிய வந்தது. இப்போ வந்துட்டு இந்த வெப் சிஸ்டம், இந்த இன்டர்நெட் சிஸ்டம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் மாஸ்டர்ஸால, ஹையர் டைமென்ஷன் மாஸ்டர்ஸ்னால மறுபடியும் கைப்பற்றிட்டாங்க, பேக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போதான் புரிஞ்சது, இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட் மூலமா தான் பரவிட்டு இருக்கு இந்த தியானமே. பாசிட்டிவ் மெசேஜஸ் வந்து இப்போ இன்டர்நெட் மூலமா தான் பரவிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் மெசேஜஸ் போயிட்டு இருந்தது, இப்போ ஓன்லி பாசிட்டிவ் மெசேஜ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இப்போ கொஞ்சம்
இப்போ நம்ம பிஎம்சி தமிழ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே போல எத்தனையோ பாசிட்டிவ் சேனல்ஸ் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஓன்லி பாசிட்டிவ் மெசேஜஸ் தான் போகும். ஸோ இதெல்லாமே வந்து கரோனானால தான். கரோனா வந்துட்டு யார் தியானம் பண்றாங்களோ அவங்க யாருமே பயந்தது கிடையாது, எல்லாருமே அந்த கரோனாவுக்கு தேங்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. உலகமே டிப்ரெஷன்ல இருக்கும்போது யார் யார் இந்த பிரமிட் மாஸ்டர்ஸ் தியானம் பண்றாங்களோ அவங்க தான் ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இந்த டேஸ் வந்து நல்ல வழியில வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. யாருமே வந்துட்டு இந்த லாக்டவுன கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சதே கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க வந்துட்டு ரொம்பவே செலிப்ரேட் பண்ணி எவ்வளவோ ஞானத்தை வந்துட்டு பெற்றாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த 2021க்கு வெல்கம், ஹாப்பி நியூ இயர் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. எல்லாரும் தியானம் பண்ணலாம், இந்த தியானத்தை தெரிஞ்சவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.